ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜே விலாக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஊத்துக்கோட்டை தாண்டி ஆம்பாக்கம் அப்படியே ரோடு உள்ளே போனீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மேட்ருக்காக தான் போயிட்டுருக்கோம். அதாவது கல்லு கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து லிட்ரலி ஆந்திராவில் இருக்குது. அப்படியே நம்ம பாய்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறேங்க. ஹலோ பாய்ஸ், ஹாய் காட்டுங்கடா. ஊத்துக்கோட்டை ஊத்துக்கோட்டிலிருந்து ஆம்பாக்கம் அது வரைக்கும் நீங்க மேப் போட்டு வந்துருங்க. அதுக்கு மேல உங்களுக்கு ரூட் தெரியும்னா நான் நம்பர் தரேன். இங்க ஒரு பர்சன் இருக்காரு, அந்த நம்பர் தரேன். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க லொகேஷன் கேட்டு உள்ள வந்துடலாம். ஓவர் டு கல்லு கடை. இந்த பாலம் தான் ரூட்டுக்கான ஒரு சின்ன மேப் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாலம் தான் மிட் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபைவ் டு த்ரீ மினிட்ஸில் அந்த கடை வந்துடும். இந்த ஏரியாவில் இருக்கிற அதிகபட்சமான மக்களோட வாழ்வாதாரமே இந்த கல் கடை தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குற இடங்கள்லாமே பார்த்திங்கன்னா பனைமரமும் அதில் வந்து கல், அந்த பானைகள் வந்து நிறைய பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா பேரெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. அவங்க கேட்குற சார்ஜஸ் பார்த்திங்கன்னா நியாயமான சார்ஜஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே போயிட்டு காண்டாக்ட் பண்ண பர்சன் பேர் வந்து ஹரி. ஹரி கல் கடைன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவரோட காண்டாக்ட் நம்பர் இப்போ டிஸ்பிளே ஆகிறப்ப நான் தரேன். நீங்கள் ஆம்பாக்கம் ரீச் ஆகிட்டு அவருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே போகணும், எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கிளியராக உங்களுக்கு சொல்லிவிடுவார். அதுவும் இல்லாமல் ரொம்ப இயர்லியராக போனீங்கன்னா உங்களுக்கு மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே இறக்கி உங்கள் கண்பட பார்த்து தருவாங்க. இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் வயிற்று புண்ணு இருந்துச்சுன்னா அதை ஆற்றி விட்டுருங்க. இந்த பணங்கள் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏப்ரல் மே ஸ்டார்டிங் வரைக்கும் தாங்க இந்த சீசன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கிடைக்காது. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன இடத்துல ஆல்மோஸ்ட் இது தான் அவங்களோட வியாபாரமே. அதிகபட்சமாக நிறைய இடத்துல கல் கடைகள் வந்து இருக்கும். கல்னாலே போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது கிடையாதுங்க. இங்கே பதநீரும் கிடைக்கும். அப்போவே மரத்துலேருந்து இறக்கி ஃபில்டர் பண்ணி தருவாங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோக்கா அது? நாங்க வாங்கறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சமா கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கும் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஒரு ஜக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 30 ரூபா அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் 180 ரூபாவில் ஒரு குடம், அதுக்கு அதிகபட்சமான பெரிய குடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடம் தான் நாங்கள் வாங்கினது, 600 ரூபா இந்த குடம். அதுவும் இல்லாமல் பெரிய குடம் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாவிலிருந்து இருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைடிஷாக முட்டை ஆத்துக்கறி கருவாடு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளாக ஏதாச்சும் சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரி வாங்கி போய் கொடுத்தாலும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாண்டா, கல்லு தூக்கி தான் போறான். ஸ்வீட் பியர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கனால ஆட்டம் பாட்டம் கொண்டாடுத்தானுங்க. அழகான ஒரு வீக்கெண்டில் இந்த மாதிரி சூப்பராக போயிட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயே ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு அடுத்ததான் நாங்கள் வந்து ஆரி ஃபால்ஸுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் தரேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இதில் 100% ஆல்கஹால் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரிங்க் பண்ணலாம். அது வந்து சீசனல் தானே, தப்பு இல்லை. போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.